வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் செக் பவுன்சிங் கேஸ். ஒரு செக் பவுன்சிங் கேஸ்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்தவொடனே நான் ரசியா கலி பாய் வந்து கிரிமினல்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அக்யூஸ்டுக்கு தான் எல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்ஸ் லாயரோட முக்கிய பணி என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த யார் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவரை அந்த கேஸ்லேருந்து வெடிவிச்சு வெளியே கொண்டு வர்றது தான் அவருடைய முக்கியமான பணி. அதே மாதிரி யார் மேலே கேஸ் போட்டிருக்கோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு சட்டத்தில் உள்ள என்னென்ன ஓட்டைகள் இருக்குது, என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திட்டு வெளியே வரலான்றது தான் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு ப்ராசிக்யூஷன் லாயர், ஐ மீன் கம்ப்ளைனண்ட் லாயராக இருந்தாலும் சரி கம்ப்ளைனண்ட்டும் சரி, இது மாதிரி என்னென்ன லூப் ஹோல்ஸ் சட்டத்தில் இருக்குது, என்னென்ன வகையில் ஒரு அக்யூஸ்ட் இந்த கிரிமினல் கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுவாங்க, எப்படிலாம் வாய்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒன்றும் நடக்காமல் லூப் ஹோல்ஸில் பயன்படுத்தி அவர் அக்யூஸ்ட் கேஸ்லேருந்து தப்பிக்காமல், இல்லை நல்லபடியாக கேஸை எஃபெக்டிவாக நடத்தி ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறதோ, அல்லது செட்டில்மெண்ட்டு அவங்க என்ன ஆப்ஜெக்ட் ரீசீவ் பண்ணுறாங்களோ அதை சாதிக்கிறதுக்கோ வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த தலைப்புன்றது வந்து ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் எ செக் பவுன்சிங் கேஸ் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி ஹெல்ப்ஃபுல் டு டிஃபென்ஸ் லாயர் ஆர் அக்யூஸ், இது கண்டிப்பாக ஒரு ப்ராசிக்யூஷன் சைடுக்கும் ப்ராசிக்யூஷன் லாயருக்கும் ஒரு கம்ப்ளைனண்ட்டுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ இது இட்ஸ் பொதுவான ஒரு விஷயம் தான், நாலேஜ் இஸ் பவர்னு சொல்கிற மாதிரி ஒரு சட்டப்பூர்வ அறிவு, சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நவ் செக் பவுன்சிங் கேஸில் வந்து ஒருத்தர் செக்கு கொடுக்குறாரு, செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது ஒரு அஃபென்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. ஒரு செக்கு சிம்பிளாக பவுன்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காகவே வந்து அது ஒரு அஃபென்ஸ் ஆகும், அது கன்விக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. செக் பவுன்ஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 138A ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்கு கொடுத்து பவுன்ஸ் ஆச்சுதுன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற காரணத்துக்காக பவுன்ஸ் ஆச்சுன்னா, அந்த கொடுத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஃபைன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைன்ன்ற அளவு தான் டபுள் த வேல்யூ ஆஃப் த செக் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் ஃபைன் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன் கட்டலைன்னா அதுக்குள்ளே சேர்த்து இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில் தண்டனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த அஃபென்ஸுடைய இந்த 138 செக்ஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் தி கிரிமினல் நேச்சர் ஆஃப் தி கிரிமினல் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபென்ஸ் வந்து மியர் ஒன் ஆஃப் அந்த அஃபென்ஸில் ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்கு கொடுத்து அந்த அவங்க அக்கௌண்டில் போதிய பணம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக வந்து செக்கு பவுன்ஸ் ஆகி வரணும், அப்போ தான் வந்து அந்த கேஸ் வந்து நிலைநிற்கும். இப்போ மியராக அதை செக் அமௌண்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்னென்ன தேவைப்படுது, அதாவது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, ஒருத்த மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு வந்து கை இருக்குது, கால் இருக்குது, கையை வச்சு கையை மட்டும் காமிச்சிங்கன்னா அது கை, தலையை தலை சொல்லுவோம், இப்போ முகம் சொல்லுவோம், வயிறு சொல்லுவோம். ஸோ முழுசாக எல்லாத்தையும் வச்சு சேர்த்து தான் ஒருத்தனை மனுஷன் சொல்லுவோம். அது மாதிரி கிரிமினல் அஃபென்ஸ் அதாவது செக் 138 செக்ஷனில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 6-7 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 6-7 எலமெண்ட்ஸும் கம்ப்ளை ஆனால் மட்டும்தான் அது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸ். இந்த 6-7 எலமெண்ட்டு கரெக்டாக கம்ப்ளை ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் அ என்ன சொல்கிறது, அது ஒரு முழுமையான அஃபென்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வந்து தட் வில் பி த கேஸ் வில் பி டிஸ்மிஸ்ட். ஸோ லாவை பற்றி பார்த்தீங்கன்னா 138 என்னென்ன சொல்லுது, அந்த ஒவ்வொரு விஷயங்களாக கரெக்டாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்,
பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும், அஃபென்ஸு ப்ரூவ் பண்ணப்படும், கோர்ட்டில் அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கப்படும். இப்போ என்ன சொல்லலைன்னா, இப்போ வந்து அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து ஒருத்தர் செக்கு கொடுக்குறாருன்னா அது வந்து அவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு லயபிலிட்டிக்காக கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் செக்கை சும்மா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா ஒரு செக்கை கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா அதில் செக்கு போட்டு பவுன்ஸ் ஆகி அது கேஸ் போட்டாங்கன்னா கேஸ் செல்லுமானா செல்லாது. ஸோ வந்து ஒரு செக்கு வந்து இட் ஹேஸ் டு பி கிவன் டுவர்ட்ஸ் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் அ லயபிலிட்டி. ஸோ வந்து ஒரு செக்கு வந்து ஒரு ஒரு லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அது வந்து அந்த ஒரு அஃபென்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு செக்கை வந்து ஒருத்தர் ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு மேரேஜில் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 1 லட்சம் ரூபா செக் எழுதி கொடுக்குறாரு, ஒரு மேரேஜ் கிஃப்ட் ஒன்லி, இட்ஸ் பியூர்லி அ கிஃப்ட், இட்ஸ் நாட் டிஸ்சார்ஜிங் எனி லயபிலிட்டி. இப்போ அந்த செக்கை கொண்டு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே கேஸ் போடலாமான்னா போட முடியாது. பிகாஸ் அந்த செக்கு வந்து இட் வாஸ் நாட் கிவன் ஃபார் 2 இயர்ஸ் த டிஸ்சார்ஜ் ஆஃப் அ லயபிலிட்டி. ஒரு கடனையோ ஒரு ஒரு கடமையோ அல்ல என்ன சொல்கிறது, ஒரு செலுத்த வேண்டிய பணத்துக்காக கொடுத்துருக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு அந்த செக் பவுன்சிங் கேஸில் வந்து அந்த அஃபென்ஸ் ஆகுமே தவிர மற்றபடி அது இல்லாமல் வராது. ஸோ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். இப்போ சில பேங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய இடங்களில் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, லோனு கொடுக்கும்போதே ஒரு பிளாங்க் செக் வாங்கி வச்சுருவானுங்க. லோன் கொடுக்கும்போது ஒரு 10-15 செக்கு பிளாங்கில் கையெழுத்து போட்டு விட்றா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு நான் செக்யூரிட்டியாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு பணத்தை கட்டலைன்னா உடனே அன்றைக்கி போட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவாங்க. இப்போ இந்த செக்கு வந்து இட் இஸ் நாட் இன்டென்டட், இட் இஸ் நாட் கிவன் டுவர்ட்ஸ் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் அ லயபிலிட்டி. ஒரு முன்னெச்சரிக்கையாக அவங்கள கேஸ் செக் பண்ணி தரலன்னா, பணம் கட்டலைன்னா அவங்கள செக் பவுன்சிங் கேஸ் போடுறதுக்காக போடுவேன் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்மளால் எஸ்டாப்ளிஷ் கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், முடிஞ்சுது அப்படின்னா, இது வந்து என் செக்கை வந்து நான் வந்து நான் 10 வருஷம் கழிச்ச லோன் வாங்கி 1 வருஷம் கழிச்சு கொடுக்கலங்க, 6 மாதம் கழிச்சு கொடுக்கலங்க, லோன் அவர் எனக்கு தர்றதுக்கு முன்னாடி இதை வாங்கி வச்சுக்கிட்டாரு, அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக கேஸ் போகிறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டாருன்ற விஷயத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி செக்கை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அந்த கேஸ் செல்லாது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும். ஒரு கேஸில் இப்படி தான் என்ன பண்ணார் ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரர் என்ன பண்ணார், லோனை கொடுக்கும் போதே ஒரு 5 செக்கை வாங்கி வச்சுக்கிட்டார். உடனே அவர் அக்யூஸ்டினா புதுசாலித்தனமாக என்ன பண்ணார், நீங்கள் என்னென்ன செக் இன்னைக்கு தேதியில் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதில் என்னென்னப்பா இருக்குது நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி தேதியில் நான் வந்து ஏதாவது லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி தேதியில் உங்கள்கிட்ட நான் 5 செக்கை வந்து நான் ஒரு செக்யூரிட்டியாக வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுத்தாரு. ஸோ பிற்காலத்தில் பணம் கட்டலன்னும் போது அதை வச்சு ஒரு கேஸ் செக் பவுன்சிங் கேஸ் போட்டார், இந்த ரெசிப்ட் தூக்கி கோர்ட்டில் கொண்டு போட்டார் அக்யூஸ்டு, இந்த மாதிரி இந்த செக்கை வந்து நான் வந்து பணம் கட்டணுன்ற பணம் கட்ட வேண்டிய பணத்துக்காக கொடுக்கலைங்க, சும்மா முன்னெச்சரிக்கையாக தான் முதல்ல வாங்கினார், அது செக் எனக்கு லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த தேதியிலே வாங்கி வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் அவராக ஃபில்லப் பண்ணி போட்டுட்டார் அப்படின்றத கோர்ட்டில் அந்த டாக்குமெண்ட்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது வந்து போதிய பணம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கணும். இப்போ ஒரு செக்கு கொடுக்குறாங்க வேறு காரணத்துக்காக பண்ணு பார்த்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிட்டன் மெமோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். என்ன ரீசன்ஸ் இருக்கும், எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட், சிக்னேச்சர் டிஃபர், டேட் இஸ் ராங், அமௌண்ட் இஸ் ராங், எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், வேறு ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க பேங்கில், ஒரு 26 ரீசன் போட்டிருப்பாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இந்த செக் பவுன்சிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக செக்கை போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணி வரும்போது என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் பொண்ணுன்றதை டிக் பண்ணாத, அதை தவிர்த்து வேறு எதையாவது டிக் பண்ணி விடு, எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு போட்டு விடு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுவிடு, சிக்னேச்சர் டிஃபர்னு போட்டு விடு, இல்லை டேட்டு ஆல்டர்டு ஏதாவது போட்டு விடு. அப்போ அதை வச்சு அவங்க வந்து செக் பவுன்சிங் கேஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜிம்னாஸ்டிக் ஒரு வேலை திருமுல் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி அப்போ வந்து அதே மாதிரி கேஸில் என்ன பண்ணுறாங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், செக் பவுன்சிங் செக் ரிட்டர்ன் மெமோவில் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணாங்க கோர்ட்டில்,
அது வந்து அந்த கேஸை எடுத்துக்கிட்டு 138 கேஸில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இல்லாத கேஸ்லாம் அது இதெல்லாம் செல்லாது, இந்த கேஸ்லாம் அஃபன்ஸ் நாட் கம்ப்ளீட்டட், அஃபன்ஸ் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, அஃபன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு, எடுத்துகிட்டு போனாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இது மாதிரி இந்த மாதிரி இருக்குது, இந்த சட்டத்தில் ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து ஒரு கிளியர் கட் இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்தாங்க. நீங்கள் இதை மாதிரி ஒரு பேங்க்காரன் வந்து ஒரு சாதாரணமாக வேறு ஏதாவது காரணத்தை எழுத்து போட்டு விட்டுட்டான் அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து கேஸ் போட முடியாது அப்படின்னு சொன்னால் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டே போயிடும். எதுக்காக வந்து இந்த மாதிரி செக் பவுன்சிங் கேஸு கொண்டுட்டு வந்தோமோ அதுக்கே பர்பஸே இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. அதனால் அந்த விதம்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வாட் எவர் பி த ரீசன், என்ன பேங்க் ரிட்டர்ன்காரன் ஏதாவது பேங்கில் வந்து இப்போ அவன் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டு, சிக்னேச்சர் டிஃபர், டேட் ஆல்டர் இப்படி ஏதாவது போட்டிருந்தா கூட பணம் இது செக் பவுன்சிங் கேஸ் மேட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாங்க, ஒரு சில எக்ஸப்ஷனை தவிர. ஸோ அந்த ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் லாவை பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட், ரெஃபர் டு ட்ராயர், அதாவது ரெஃபர் டு டச் ரொம்ப அழகாக போடுவாங்க, ரெஃபர் டு ட்ராயி ட்ராயர் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இப்படி எது போட்டாலுமே இப்போதைக்கு மேட் அவுட் ஆகும். ஸோ செக்கு கொடுத்தோம், செக்கு பவுன்ஸ் ஆச்சு, உடனடியாக நீங்கள் வந்து அதை வச்சு கேஸ் போட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. செக்கு வந்து வேலிட் டேட்டுக்குள்ளே ப்ரெசன்ட் பண்ணிக்கணும், ஒன் ஆஃப் த காயின். இப்போ வந்து செக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் 1st போட்டிருந்தாங்கன்னா அதுலேருந்து இப்போ முந்திலாம் வந்து 6 ப்ரெசன்ட் பண்ணலாம் இருந்தது, இப்போ 3 தான் செக்கை ப்ரெசன்ட் பண்ணணும்னு இருக்குது. எந்த டேட்டு போட்டோன்னா அந்த டேட்லேருந்து 3 இப்போ அந்த 3 செக்கை ப்ரெசன்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸ் மேட் அவுட் ஆகும். ஸோ ஜனவரி 1st கொடுத்ததை வந்து நீங்கள் மே மாதம் 1st செக்கை ப்ரெசன்ட் பண்ணி பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட முடியுமான்னா முடியாது. சரி, செக்கை கரெக்ட் டைம் போட்டுட்டீங்க, அதோட வேலை முடிஞ்சதானா இல்லை, செக்கு பவுன்ஸ் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு, அதாவது மீன் யார் உங்களுக்கு செக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், எப்பா நீ இது மாதிரி செக்கு எனக்கு வந்து தர வேண்டிய பணத்துக்காக இவ்வளோ செக் கொடுத்த, அதை நான் என் பேங்கில் ப்ரெசன்ட் பண்ணேன், அது போதிய பணம் இல்லைன்னு திரும்பி வந்துடுச்சு, அதுக்குள்ளே பணத்தை நீ கொடு, 15 கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் இஸ் அ மஸ்ட். அந்த நோட்டீஸ் அனுப்பாமல் நீங்கள் இப்போ கோர்ட்டில் கேஸ் போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா அந்த அஃபென்ஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா அந்த செக்ஷனில் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு விஷயங்களும் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் 138 அஃபென்ஸில் வந்து செக் பவுன்சிங் கேஸில் செக் அஃபென்ஸாக வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனு இஷ்யூ பண்ணணும், நோட்டீஸில் இதை மாதிரி சொல்லணும், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த உங்கள் செக்கை ப்ரெசன்ட் பண்ணாங்க, மோட்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்டில், அதுக்கு உண்டான பணத்தை நான் 15 கொடுத்துருங்க, கொடுக்கலன்னா ஐ வில் ஃபைல் அ செக் பவுன்சிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட்டீஸ் எப்படி இஷ்யூ பண்ணணும், ஒரு வக்கீல் மூலிமா இஷ்யூ பண்ணுறா இருந்தால் வக்கீல் மூலிமா இஷ்யூ பண்ணலாம், இல்லை நீங்களே உங்கள் லெட்டர் பேடில் ஒரு நோட்டீஸ் உங்கள் ஃப்ரம் போட்டு டூ போட்டு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். அது முக்கியமாக பண்ணுங்கள், அது வந்து ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் ஏடியில் அனுப்பணும், சும்மா சாதாரண தபால் அனுப்புனா அது பத்தாது. ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சா மட்டும் உடனே கேஸ் போட முடியுமான்னா அதுவும் கிடையாது, நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் அந்த அதர் சைடு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம நோட்டீஸ் அவன் அனுப்புகிறோம், உதாரணம் ஏதாவது அவன் ஒரு அட்ரஸ் ஒன்று, அவன் அட்ரஸ் சென்னையில் இருக்குது, நீங்கள் ஒரு அட்ரஸ் மதுரைக்கு அனுப்புறீங்க, அந்த நோட்டீஸ் திரும்பி வருதுன்னா அதை வச்சு கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது. அவன் எந்த கரெக்டான அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு அவன் போகணும், அதை அவன் ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணிவிட்டு அவனுக்கு அதிலிருந்து ஒரு 15 டைம். ஸோ வந்து நோட்டீஸ் நம்ம அனுப்புகிறோம், அனுப்பின உடனே அதை வந்து அந்த எதிராளி, ஐ மீன் அந்த அக்யூஸ் யார் செக் கொடுத்தாங்களோ அவங்க அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட தேதியிலேருந்து ஒரு 15 உங்களுக்குள்ள பணத்தை அவங்க அனுப்பி வைக்கணும். ஸோ சப்போஸ் அவங்க அதை பார்த்துட்டு அவங்க பெற்றுக்கொண்டு 15 உங்களுக்குள்ள பணத்தை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது. ஏன்னா வந்து அது அஃபென்ஸ் வந்து அதனோட அடுத்த எலமெண்ட் என்னென்னா நோட்டீஸ் அனுப்பணும், நோட்டீஸுக்கு அனுப்புறதுல அவங்க ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணி 15 பணம் செலுத்த தவறணும். ஸோ அந்த 15 பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம கேஸ் போடணும். இப்போ அடுத்த க்வெஸ்சன், கேஸ் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு அதாவது 15 கொடுக்குற 15 முடியுதோ, அதாவது வந்து இன்றைக்கி 1st அவன் ரிசீவ் பண்ணுறான்னா 15 பணம் கொடுக்கணும், 15 பணம் கொடுக்கலன்னா அந்த 15 ஒரு 1 காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 காலகட்டத்தில் கேஸ் ஃபைல் பண்ண செக்கை அனுப்புறீங்க, நோட்டீஸ் அனுப்புகிறீங்க,
அவன் ரிசீவ் பண்ணுறான், சார் எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, 2 மாதம் கழித்து நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை நம்பி நீங்கள் 2 மாதம் சும்மா இருக்கிறீங்க, வக்கீலுக்கு ஃபீஸ் வேறு இருக்கணும், ஏன் கேஸ் ஃபைல் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கீங்க, 2 மாதம் கழிச்சு அப்புறம் நான் தர முடியாது, அப்போ என்னால் ஆனதை பார்த்துக்கின்றான். இப்போ நீங்கள் வக்கீல்கிட்ட வந்து கொடுத்து கேஸ் ஃபைல் கொண்டு தேடி கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸோட அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னைக்கு ஃபுல்லாக அவன் பணம் பேமெண்ட் பண்ணணுமோ அன்னைக்குள்ளே பணம் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறும் பட்சத்தில் அதிலிருந்து 1 மாத காலகட்டத்துக்குள் கேஸை ஃபைல் பண்ணணும். அப்போ தான் அது வந்து 188 அஃபன்ஸ் மேடம். அப்புறம் வந்து இந்த கேஸை எங்கே ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கே அரோஸ் ஆகுதோ அங்கே ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அர்த்தம், அக்யூஸ்ட் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது அங்கேயே, கம்ப்ளைனன்ட் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது அங்கே, கம்ப்ளைனன்ட் பேங்க் எங்கே இருக்கோ அங்கே, இல்லை அக்யூஸ்ட் பேங்க் எங்கே இருக்கோ அங்கே, இந்த 4 இடம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் 5வதா வந்து நோட்டீஸ் சப்போஸ் ஒரு வக்கீல் வச்சு நோட்டீஸ் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வக்கீல் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து அனுப்பலாம்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு இடையில ஒரு இது ஒரு வழிமுறை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ண முடியாது. இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மட்டும்தான் முக்கியமாக வச்சுருக்காங்க. அக்யூஸ்ட் பேங்க், உதாரணத்துக்கு அக்யூஸ்ட் பேங்க் வந்து செக்குக்கு இஷ்யூ பண்ண ஒரு பேங்க் வந்து பேரிஸில் இருந்தால் பேரிஸில் ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைனண்ட் வந்து அவர் செக்கை வந்து சைதாப்பேட்டில் உள்ள அவரோட பேங்கில் ப்ரொசன் பண்ணாருன்னா சைதாப்பேட்டில் ரிஜிஸ்டர் சைதாப்பேட் கோர்ட்டு. ஸோ பேரிஸில் ஃபைல் பண்ணியிருந்தால் ஜிடி கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், சைதாப்பேட்டில் ஃபைல் பண்ணியிருந்தால் சைதாப்பேட்டை கோர்ட், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருது அங்கே ஃபைல் பண்ணணும். அந்தந்த கோர்ட்டில் தான் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த இஷ்டப்பட்டதுக்கு உங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேஜஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஒரு செக் பவுன்சிங் கேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உள்ள விஷயங்கள். இதில் உள்ள எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடந்திருந்தால் மட்டும்தான் அந்த வந்து என்ன ஆகும்னா, அந்த செக் பவுன்சிங் கேஸ் ஒரு கம்ப்ளீட் அஃபன்ஸ்ன்ற ஒரு கம்ப்ளீட் ஆகும். அதை பேஸ் பண்ணி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு கன்விக்ஷனோ ஃபைனோ இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுக்கும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை, ஏதாவது சரியாக நடக்கலை, ஏதாவது உள்ள ஃப்ளா இருக்குது, தப்பாக நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து அஃபன்ஸ் ஆகாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலேன், ஒரு மனுஷனுக்கு தலை காலு கை கால் எல்லாம் இருந்தால் அவனை மனுஷன்றோம். இப்போ தலை மட்டும் இல்லைன்னு என்ன பண்ணுவோம், அவன் என்ன சொல்லுவோம் நம்ம அவனை முண்டோமோ. இப்போ உயிர் இல்லைன்னு என்ன சொல்லுவோம், பணோமோ. அது மாதிரி தான் இப்போ செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும், செக் பவுன்சிங் 138 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இன் டைமில் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் தட் வில் அமௌண்ட் டு அன் அஃபன்ஸ். அப்போ தான் ஒரு அஃபன்ஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரலாம். ஸோ இப்போ வந்து அக்யூஸ் எப்படிலாம் வெளியே வர்றாங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ், எங்கே லூப் ஹோல்ஸ் நடந்திருக்கு, எங்கே தப்பு நடந்திருக்கு. ஸோ டிஸ்சார்ஜ் இன் டைமில் அது டிஸ்சார்ஜ் ஆஃப் லைபிலிட்டி செக் இஷ்யூ பண்ணிச்சா, செக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத காரணத்துக்காக இஷ்யூ ஆயிடுச்சா. சப்போஸ் வந்து கொடுத்துருப்பான், செக் கொடுத்துருப்பான், பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், அங்கோட அவன் பேங்க்கில் பணம் இருக்கும், ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருவான். ஏன் ஏதாவது என்ன பண்ணுவான், பொருள் வாங்குவான், 1 லட்சரூபா ஒரு 1 லட்சரூபாய்க்கு ஒரு ஏசியை வாங்குவான், வாங்கிட்டு மாட்டுவான், மாட்டிட்டு பேங்க்கில் 2 லட்சம் 2 லட்சரூபா பணம் இருக்கும், இருந்துட்டு என்ன பண்ணுவான், வந்து ஒரு ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருவான், அவன் வாங்கின ஏசி சரியில்லை அதனால் திருப்பி போய் எடுத்துகிட்டு போய், அதனால் நான் அப்படி சொல்லேன், அதனால் நான் வந்து நான் டிஸ்சார்ஜ் நான் தான் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தேன், இன்சஃபிஷியன்ட் ஃபண்டில் அது வந்து வித்ட்ராவ் ஆகலை. ஸோ எந்த முதல்ல கேஸ் செக்கை கொடுத்துட்டு நேராக போய் பேங்கில் ஒரு ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டு, பேங்கில் பணம் இருக்குது, எங்கள்கிட்ட பணம் போதிய பணம் இருக்குது, அதுக்காக ஸ்டாப் ஆகல, நாங்கள் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணதுனால தான் நிப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அது வந்து அஃபன்ஸ் ஆகுமா, அந்த கேஸ் அஃபன்ஸ் ஆகுமா, கன்விக்ஷன் ஆகுமான்னு சொன்னால் ஆகாது. ஸோ இது ஒன் ஆஃப் தி வேஸ் இந்த அக்யூஸ்டு அடாப்ட் பண்ணுற மெத்தடாலஜி. அதை தவிர அக்யூஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மன்ஸ் போகும்போது ரிசீவ் பண்ணும்போது உடனே ரிசீவ் கோர்ட்லேருந்து கேஸ் அட்மிஷன் ஆகி கேஸ் ஃபைல் பண்ணவுடனே கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கோர்ட்டில் அந்த கேஸ் அட்மிட் பண்ண டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு அட்மிட் பண்ணி எதிராளிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, சம்மன்ஸ் அனுப்புவாங்க. அதை வாங்கிட்டா அந்த அடுத்த வாய்தால் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிற்கணும். யார் அந்த கேர் யார் மேலே கேஸ் போட்டோமோ அதை செக் கொடுத்தாங்களோ அவங்க நிற்கணும். என்ன பண்ணுவாங்க, வாங்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. வர்ற போஸ்ட்மேன் வந்தாங்கன்னா அங்கே ஒரு அப்படி ஒரு ஆள் இல்லை, போஸ்ட்மேன் கிட்ட வந்து காசை கொடுத்துட்டு இங்கே ஒரு இப்படி ஒரு அங்கே இந்த ஆள் மாறிட்டாரு, வீடு மாறி போச்சு அப்படின்னு திருப்பி அனுப்புவாங்க. இப்போ இது மாதிரி திருப்பி சம்மன் திருப்பி வந்து கோர்ட்டில் வந்து சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜு திருப்பி இன்னும் ஃப்ரெஷ் சம்மன்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக சம்மன்ஸ் எடுத்து சர்வ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு அப்படி இருக்குன்னா கம்ப்ளைண்ட் கவுன்சில் தான்.
ஸோ வந்து அந்த மாதிரி சம்மன்ஸ் எப்படி அனுப்புகிறாங்கன்னா ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் கோர்ட்லேருந்து அனுப்புவாங்க, இல்லை எந்த அக்யூஸ்ட் எங்கே இருக்கானோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்ருவாங்க, அங்கே போலீஸ்காரரை வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் சம்மன் சர்வ் பண்ணால் மட்டும்தான் அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு வருவான், கேஸ் நடத்த முடியும். அந்த அந்த விஷயங்கள் ஏதாவது கரெக்டாக நடத்த முடியலன்னா நான் ஒரு 10-5 சான்ஸ் 6 சான்ஸ் கொடுக்குறாங்க, ஓ சம்மன்ஸ் சர்வ் பண்ண முடியல, சம்மன் அக்யூஸ் எங்கே இருக்கான்னு தெரியல, கோர்ட் என்ன பண்ணியப்பா நீ ஒரு நாள் அக்யூஸ் எங்கே கண்டுபிடிக்க முடியல, ஒரு நாள் சம்மன்ஸை சர்வ் பண்ண முடியல, டிஸ்மிஸ் த கேஸ் சொல்லிட்டு கேஸ் கோர்ட் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. ஸோ சம்மன்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி மெத்தடாலஜி கூட அப்படி பண்ணுவாங்க. சம்மன்ஸை வாங்கிட்டு கோர்ட்டில் வரல அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணும், வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட்டு NBW-னு அல்லது வந்து பெயிலபிள் வாரண்ட் வாங்க. NBW-னா நான் பெயிலபிள் வாரண்ட், அதாவது வந்து போலீஸ்காரனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க, போலீஸ்காரரை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அவருக்கு பெயிலில் விடுற அதிகாரம் கிடையாது, அது நான் பெயிலபிள் வாரண்ட். பெயிலபிள் வாரண்ட்னா போலீஸ்காரர் போய் அரெஸ்ட் பண்ணுவார், அவர் வந்து அவருக்கு ஒரு பிணையம், சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து ஒரு 50,000 பிணையம் கொடுத்துட்டா அந்த பிணையத்தை வச்சுக்கிட்டு சூரிட்டி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற அதிகாரத்தை இந்த போலீஸ்காரன் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணிடுவார், பட் அந்த தேதிக்கு அது வரணும். ஸோ இப்படி சம்மன்ஸோ வாரண்ட்டோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாதிரியும் அக்யூஸ்டுக்கு வந்து கோர்ட்டில் கேஸை இழுத்து அடித்து வெளியே போகிறதுக்கு பண்ணுறாங்க, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி இன்னும் ஏராளமான நுணுக்கங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் ஒரு அக்யூஸ்டு ஒரு கேஸில் 136 வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றத இந்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். அது போக இதே மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை கேஸ் நடத்துகிறவங்க கம்ப்ளைண்ட் செய்யலாம் சரி, ப்ராசிக்யூஷன் லாயர்னாலும் சரி, இந்த விஷயங்களை கரெக்டாக கவனித்து அதை கரெக்டாக ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணால் அந்த அக்யூஸ் கேஸை கரெக்டாக நடத்தி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அக்யூஸ் கேஸை விட்டு வெளியே போகிறதை தவிர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது, பிரயோஜனமாக இருந்தான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இந்த நம்ம சேனலில் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு வேண்டியவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சிறப்பாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவோட ஒரு மசாலா செய்தி என்னன்றதை அதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவோட பார்க்கக்கூடிய மசாலா டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஊட்டி டிராவல் டூர் டிராவல் டிப்ஸ். ஊட்டிக்கு நம்ம நிறைய பேர் போயிருப்போம், ஆனால் இந்த ஊட்டியில் பார்க்க முடியாத ரொம்ப அபூர்வமான ஒரு மூணு இடங்கள் இருக்குது. அது வந்து மூணு இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து பைக்காரா அப்பர் டேம், பைக்காரா லோயர் டேம், அப்புறம் விஞ்ச் பாயிண்ட். இந்த மூணு இடத்தையும் வந்து நம்ம வந்து பொதுவாக பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க, டூரிஸ்ட் நாட் அலோடு. அதுக்கு வந்து இது இபி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்களோட பெர்மிஷன் கிடைக்கிற சமயத்தில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவங்களோட பெர்மிஷனோட மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பைக்காரா அப்பர் டேம். இந்த அப்பர் டேமில் நீங்கள் வந்து பைக்காரான்னு சொல்லும்போது பைக்காரா நீர்வீழ்ச்சி எல்லோரும் பொதுமக்கள் போவாங்க, அப்புறம் பைக்காராவில் போட்டிங் பாயிண்ட் போவாங்க, இதெல்லாம் பொதுமக்கள் அலௌடு. ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த டேம் பார்த்துட்டு போவீங்க, மெயின் ரோட்லேருந்து பார்க்குறதுக்கு போகணும். ஆனால் மேலே ஏறி மேலேருந்து வியூ பார்க்குறது, உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி விட்றது, ஏழையிலேருந்து பார்க்குறதுலாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இபி கண்ட்ரோல்லையும் மிலிட்ரி கண்ட்ரோல்லையும் இருக்குது, ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுடைய பெர்மிஷனோட உள்ளே போய் இதுவுமே பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பைக்காரா அப்பர் டேம். இங்கே வந்து பார்த்துக்கணும்னா இது மேலே தண்ணி அழகான இயற்கை எழிலோடு அழகாக இருக்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து தண்ணி சேகரித்து இது கீழே லோயர் டேம் கண்டிப்பி, லோயர் டேம்லேருந்து கீழே வந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இபி கண்ட்ரோலில் இது இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மேலே போகிறத விட மழைக்காலங்கள்லையோ இந்த ஆஃப் சீசன்லேயோ போனீங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி இருந்து இந்த டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதையும் அது அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இயற்கை எழிலாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பாருங்கள் அப்பர் டேம், தண்ணி எப்படி வெளியே அப்படி ஓடுது பாருங்கள், அப்படி நல்லா அழகாக ஓடிட்டுருக்கு. மேலேருந்து அப்பர் டேமில் தண்ணி நம்ம மேலேருந்து பார்க்குறோம், மேலேருந்து வியூ இப்படி கிடைக்குது. புல்தரையில் அழகாக இருக்குது, தண்ணி நிறைந்து இது. நாங்கள் ஆக்சுவலாக போனது வந்து ஒரு மே மாதம்தான், கொரோனா லாக்டவுன் பீரியட்னால எந்த இடத்தையும் பார்க்க அலோவ் பண்ணல. பட் இந்த இடத்துக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைச்சதுனால எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி இது போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லோயர் டேம், பைக்காரா லோயர் டேம்.
ஸோ மேல் டேம்ல தண்ணி நிறைஞ்சிருந்துன்னா அங்கிருந்து வழி விட்டு கீழ் டேம்ல இங்க வர வர வைக்கிறாங்க. இங்க வர வச்சு இங்க இருந்து கீழே அனுப்பி கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நீர்மின் நிலையத்துக்கு யூஸ் பயன்படுது. இந்த இடம் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ சாதாரணமாக யாரும் உள்ளே போக முடியாது. ஸ்பெஷல் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான், நம்ம அதுக்கு முதல்லே பெர்மிஷன் வாங்கி அவங்களோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இந்த வீடியோ பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை வழியில் கொஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ மேலே லோயர் டேமில் உள்ள மேலே வியூலேருந்து பார்க்குறோம். மேலேருந்து பாருங்கள் தண்ணி எப்படி வேகமாக உள்ளதை பாருங்கள். இப்போ டேம்லேருந்து பார்க்குறோம். இந்த பழைய காலத்து டேமு தண்ணி எப்படி ஊழ்றது பாருங்க. பால் போல அப்படி பாலா வளரை மாதிரி அப்படி ஊழ்றதை பாருங்க. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதோட வியூ, சைடு வியூ. இது லோயர் டேமுடைய இது. இது இபி கண்ட்ரோல் இயற்கையில் கொஞ்சம் அந்த பாருங்க அந்த பனி என்ன சொல்றது மிஸ்ட் கிளம்பி வருது. இதுக்கு பக்கத்துல தான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, விஞ்சி பாயிண்ட். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு இபி ஆட்கள் வந்து போறதுக்காக விஞ்சில போவாங்க. அது வந்து படத்துல தமிழ் மலரும் உள்ளு மலரும் அப்படின்ற படத்துல கூட அந்த இது இந்த இடங்கள் வந்திருக்கு. அதுல விஞ்சில ஒரு சரத்குமார் போறது, ரஜினிகாந்த் ஆப்ரேட்டர், விஞ்சி ஆப்ரேட்டரா இருக்கிறதெல்லாம் நீங்க படத்துல பாத்துருக்கீங்க. அந்த ஸ்பாட் இதுக்கு அடுத்தாப்புல வருது, அதே மறக்காம பாருங்க. இது பக்கத்துல தான் அது இருக்கு. இது நம்ம வந்து லோயர் டேம்ல இருந்து பாக்குறோம். அப்புறம் தண்ணி மேல இருந்து பாலறி மாதிரி கொட்டுறதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து இது ஊட்டியில நம்ம நிறைய இடங்கள் பார்ப்போம். பொட்டானிக்கல் கார்டன் பாருங்க, பாலறி மாதிரி கொட்டுறத பாருங்க. பொட்டானிக்கல் கார்டன், பைக்காரா நீர்வீழ்ச்சி, பைக்காரா போட்டிங் பாயிண்ட், ரோஸ் கார்டன், அது மாதிரி இடங்கள் போட்டிங் பாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து இப்போ பப்ளிக் இப்போ எல்லா டைம் ரஜினிகாந்த் யாரை கூட்டு வா சோபனாவையா நீங்க பாக்குறதா வண்டி பாத்துக்கங்க. வண்டி இதோட இதனோட ரூம் இங்க இருந்து ஆப்ரேட் பண்றது. ஸோ ஆப்ரேட் படத்துல அந்த வீச்சு வண்டி இதுதான் பாருங்க பாருங்க பாருங்க. நின்று போய் கிடக்குது இப்படி போனா ஜோரு, இதுக்கு மேல போரு. இந்த வண்டியில எப்படி கீழே இறங்கி மக்களுக்கு மத்த அந்த சைட்ல போய் மின் நிலையங்கள்ல வேலை செய்யறதுக்கு படிக்கட்டு வழியாகவும் போகலாம், விஞ்சு வழியாகவும் போகலாம். அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்கு இபி எம்ப்ளாயிஸ் போறதுக்காக மட்டுமே வச்சுக்க பிரத்யேகமாக பயன்படுத்தி கொண்டு வண்டி அழகா இருக்கும். ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். முள்ளும் மலரும் படத்துல வரக்கூடிய பெர்மிஷன் வாங்கி கமலா ரஜினிகாந்த் வண்டி பாத்துக்கோங்க. படத்துல வந்த விஞ்சி வண்டி பாருங்க 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 போரு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்வொகேட் பாருங்க சட்ட நுணுக்கங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவுட் எஸ்கேப் ஃப்ரம் கிரிமினல் கேஸ், செக் பவுன்சிங் கேஸ், அதை பத்தி ஒவ்வொரு விவரங்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸா குறிப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது நேர்லயோ போன்லயோ ஆலோசனை தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.